ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஏலகிரி. ஸோ அங்கே தான் வந்து ஒரு ட்ரிப், ரோட் ட்ரிப் மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலி இப்போ ஒரு பாஸ்ட் 1 மந்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் கிடையாது, அந்த மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அது அப்டேட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டி இப்படி தான் கொஞ்சம் லிட்டில் லிட்டில் கேப் வருது, அதுக்கப்புறம் நானும் இது சொல்கிறேன். பட் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஒர்க் வரும், ஒரு வேலை ஏதாவது ஒரு அப்டேட் மாதிரி வரும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து போய் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஏலகிரி போயிருந்தேன். ஸோ இன்ஸ்டாலெல்லாம் கூட நான் வந்து ஸ்டோரி ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலை யாரும் இன்னும் செக் அவுட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோவும் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் நான் வந்து அந்த ஒரு அப்டேட்டை இருந்து சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறது நான் இருந்தேன். ஸோ அதுக்காக டக்குன்னு வந்து ஒரு ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் தான். ஸோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டேஸ் தான். ஸோ போயிட்டு கொஞ்சம் வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகிக்கிட்டு அண்டு ரெகுலராக அப்படியே வந்து நம்ம ஒர்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்றதுனால தான் டக்குன்னு வந்து சடனாக பண்ணதான், அதாவது நேற்று நைட்டு தான் முடிவு பண்ணோம் எங்கே போகலாம், என்ன ரெசார்ட்டு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த ரெசார்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏலகிரியில் இருக்கக்கூடிய ஹோட்டல் குமாரராஜா பேலஸ். ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எப்படி ஒரு தீம்னா, ஒரு பேலஸ் தீமில் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஒரே பில்டிங் மாதிரி இருக்கும், பட் அவ்வளோ ரூம்ஸ், நிறைய ரூம்ஸு, எல்லா ஃபெசிலிட்டிஸ் அதில் இருக்கும். போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களோட ரூம் ஒரு ஷார்ட் டூர் மாதிரி உங்களோட காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்க்கு வித் சேர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராயர்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து என்டர் டோர்லேருந்து நம்ம என்டர் ஆன உடனே வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது இருக்குது. ஸோ ஒரு சேரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி 2 ட்ராயர்ஸ் மாதிரி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டெஸ்க்கு வித் ஒரு சேர் இருக்கும். ஸோ அந்த டெஸ்க் மேலே பார்த்தீங்கன்னா கெட்டில் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் நல்ல டெஃபினட்டாக நமக்கு ஹாட் வாட்டர் மாதிரிலாம் குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ ஒரு ஜக், வாட்டர் ஜக் இருந்து, நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் டம்ளர், அதுக்கப்புறமா வந்து 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹால் ஏரியா மாதிரி. ஸோ அதனால் ஒரு டிவி அண்ட் ஒரு டைனிங்கும் இருந்துச்சு. ஸோ நம்ம சிட்டிங் ஏரியா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் வந்து ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரியும் இருந்தது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா ஏரியா மாதிரி போட்டிருந்தாங்க, சோஃபா வித் ஒரு டெஸ்க் மாதிரி. ஸோ ஆக்சுவலி பேக்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம ஒரு ரூம் டூர் மாதிரி கொடுத்துடலாம் ப்ராப்பராக அப்படின்றதுனால நான் வந்து அதெல்லாம் கூட எடுத்து வைக்காமல் டக்கு டக்குன்னு சரி நம்ம எடுத்துருவோம் அப்படின்றதுனால எடுத்திருந்தேன். கீழே சாய்மாவும் வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ வந்து சாய்மாவும் அவங்க அப்பாவும் வந்து அதை பார்க்க போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்க. சரி டக்குன்னு எடுத்துட்டா இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதாவது எடுப்போம் வைப்போம், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது அந்த ஹால் சொன்னேன் இல்லையா, ஹால்லேருந்து உள்ளே வந்தால் இது வந்து ஒரு பெட்ரூம் ஏரியா. உங்களுக்கு சைடில் வந்து ஒரு ட்ராயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி ரூம் தான் இது. ஸோ லைட்டிங்ஸு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ பெட்ரூம்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு டிவி வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால்லேயும் ஒரு டிவி இருக்கும் அண்ட் ஆல்சோ பெட்ரூம்லேயும் ஒரு டிவி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்ட், ஸோ நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு கபோர்ட் மாதிரி. ஸோ கபோர்டுக்கு லாக்லாம் எதுவும் கிடையாது, பட் கபோர்டு வந்து நல்ல வைடாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி 2 ட்ராயர்ஸு 2 சைடுமே வரும். ஸோ அந்த கபோர்ட்ஸ்க்கு வந்து ஹேண்டில் மாதிரி இருக்காது, நம்ம ஓப்பன் பண்ணுறது ஜஸ்ட்டு கீழே அந்த ரெயில் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணால் மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹேங்கர்ஸு, ட்ராயர்ஸு கீழே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைடும் அப்படி தான்.
ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகும்போது நியர்லி வந்து எங்களுக்கு ஒரு 1:00 அந்த மாதிரி இருந்துச்சு. 1 or 1:30 கிட்ட மார்னிங் வந்து கிளம்புனதும் பார்த்திங்கன்னா 9:30 அந்த மாதிரி தான் கிளம்பணும். ஸோ ஃப்ரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அங்கே ரீச் ஆகும்போது ஜஸ்ட் ஒரு 3 hours பக்கம் தான், ஒரு 3 to 3.5 hours அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1:00 ஒரு 1:30 ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம்னால கீழே போயிட்டோம், ஃபஸ்ட்டு சாப்பிட போயிட்டோம். ஸோ இங்கே பெட்ரூம்க்கு இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், பெரிய மிரர், ஸோ லைட்டிங்ஸோட ட்ராயர் செட்டர்ஸோட அதெல்லாம் இருக்குது. நான் ஜஸ்ட் ஹாய் காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் வந்து என்னாச்சு அப்படின்னா வந்து அது ஒழுங்காக எடுக்கலை. வால்யூம் ரொம்ப கம்மியாக பேசினா என்னென்னு எனக்கு தெரியலை, பட் ரொம்ப மைல்டாக இருந்துச்சு வால்யூம். ஸோ அதனால் நான் மறுபடியும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடு, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து வாஷ்ரூம். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெசார்ட்ஸாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், எனக்கு வந்து வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆனாலே போதும். அண்ட் ஆல்சோ ரூம் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சுக்காவது க்ளீனாக இருக்கணும். ஸோ வாஷ்ரூம் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு குறை அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து ஷவர் ஏரியா. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம் யூஸ் பண்ணாத நேரத்தில். ஸோ வந்து ஃப்ரம் ஹால் அண்ட் பெட்ரூமுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு டோர் கொடுத்துட்றாங்க, நம்ம லாக் பண்ணுறதுனா லாக் பண்ணிக்கலாம். ஸோ பால்கனிலேருந்து பார்த்தா ஹோல் அந்த பேலஸ்மே, ஐ மீன் ஹோல் அந்த ஹோட்டலுமே வந்து இப்படி அழகாக உங்களுக்கு அந்த வியூ தெரியும். ஸோ சாய்மா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஸோ அது பார்க்கும்போதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி. அண்ட் ஆல்சோ இங்கே வந்து என்ன இன்னொன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி குட்டி அந்த பாட்ஸில் வந்து அந்த பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. எல்லா அந்த பால்கனிஸ்லையுமே வந்து ஹேங்கிங் பிளான்ட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு ரூமுக்கு அப்புறம் அந்த பாட் இருக்குல்லையா, அதில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஷாம்பூஸ், கண்டிஷ்னர்ஸ். ஸோ நாங்கள் 3 பேர் இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ஷாம்பூஸு, சோப்பு, பேஸ்ட், அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷஸ், ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் 2. ஸோ கெட்டில் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ நம்ம ஹீட் பண்ணி ஹாட் வாட்டர் மாதிரி குடிச்சுக்கலாம். ஸோ கீழே போய் டைனிங்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ஸோ செம்ம மழை நல்லா அடித்து பேஞ்சுது மழை. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம், நல்ல மழை, கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்ல வெயில். ஸோ நாங்கள் இருந்த 2 நாளுமே நல்ல வெயில். போனோம் அப்போ மட்டும்தான் வந்து நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு இந்த லஞ்ச் நாங்கள் சாப்பிட்ற போது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2 hours கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்தோம். 3:30 போல் நாங்கள் வந்து ஃபண்டேரா பார்க் வந்து கிளம்புனோம். ஏன்னா ஜஸ்ட் 2 days தான் இருக்கும். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்மாக்கு வந்து பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேஷன் கோயிலுக்கெலாம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் இங்கே போக முடியாதா அப்படின்றதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ப்ரீவியஸ் டேவே ஸோ நாங்கள் வந்து ரீச் ஆனோம் இல்லையா. ஸோ அன்றைக்கே வந்து அந்த ஃபண்டேரா பார்க் வந்து போனோம். ஸோ போகிற வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வில்லேஜ் லுக்கில் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா அந்த இது இருக்குது. ஸோ ஃபைனலி வந்து ஃபண்டேரா பார்க் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ உண்மையாக நான் இதுக்கு முன்னாடி ஏலகிரி நான் வந்து ஆக்சுவலி வந்தது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையாக ஃபண்டேரா பார்க் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ள பேர்ட்ஸு, அப்புறமா குட்டி குட்டி அனிமல்ஸ் லைக் இந்த ரேபிட்டு, அதுக்கப்புறமா கோழி, ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இங்கே 70 movie ஒன்று பார்த்தோம், வேற லெவலாக இருந்தது. ஸோ டிக்கெட்ஸு, ஸோ ரெண்டு பெரியவங்க ஒரு சின்னவங்க அப்படின்றனால 2 full ticket ஒரு ஆஃப் டிக்கெட். அது ஆக்சுவலி ஏதோ ஒரு காம்போலாம் வந்து சொன்னாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தனியாக வாங்கினா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சார்ஜ் ஆகும், நம்ம காம்போ மாதிரி பண்ணால் கொஞ்சம் அதில் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காம்போ வந்து பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது ஒரு ரேபிட். ஆக்சுவலி பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு ரேபிட். ஸோ இதுக்கப்புறம் அந்த கோழி, அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வச்சுருந்தாங்க, மாடு, அப்புறமா டாங்கீஸ். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ சொல்லியிருந்த இல்லையா, 7-day movies வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அந்த போயிருந்தால் தெரியும். ஸோ அதில் வந்து என்னென்னா, நம்ம அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும், நம்ம சீட் எல்லாமே ஷேக் ஆகும், டேர்ன் பண்ணால் டேர்ன் ஆகிற மாதிரி, கீழே ஃபால் ஆனால் ஃபால் ஆகிற மாதிரிலாம் அந்த ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சூப்பராக க்ரியேட் பண்ணி சூப்பராக இருந்துச்சு, செம்ம என்ஜாய் பண்ணோம். நமக்கு ஆக்சுவலி கிளாஸ் கொடுப்பாங்க அதுக்கு, அந்த 3D vision வந்து தெரிகிறதுக்காக. ஸோ ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. பட் அது வந்து கொஞ்சம் டார்க் ரூமாக இருக்கனால அங்கே வீடியோலாம் நம்ம எடுக்க முடியாது, நான் அது வந்து ஆக்சுவலி எடுக்கலை. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணோம், அது செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் பேர்ட்ஸு, கையில் பேர்ட்ஸ் வச்சுட்டு நம்ம நிற்கிறது, ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அதுதான் நான் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
ஃபுட்டு அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இருக்கோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ நமக்கு பக்கத்துலேயே ஒருத்தவங்க அந்தந்த இடத்துக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த சீட்ஸு இல்லைனா வந்து ஏதாவது இந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி குக்கும்பர்ஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க, நம்ம அதுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். நம்மளாக எடுத்துகிட்டு போயெல்லாம் ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பேர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி இட்ஸ் லைக் அ பேரட் மாதிரி இருக்குது. நேம் வந்து மக்கான்னாங்க. எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம பக்கத்தில் போய் நின்னவொடனே நம்ம பக்கத்தில் வந்து வருது, வந்துட்டு நம்ம கையை பார்க்குது, நம்ம ஃபேஸை பார்க்குது, நம்ம ஏதாவது சவுண்டு கொடுத்தா அதுக்கு அது சவுண்ட் ரிப்ளை பண்ணுது. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய வந்து அந்த இடத்துல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த 7D மூவிலாம் போனோம். நான் ஓவராலாக வந்து 2 டேஸுமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. ஸோ 2 நாள் சேர்த்து கிளப் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாய்மாவோட பர்த்டே. ஸோ அந்த வாட்டர் கேம்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு. இது வந்து வேறு ஏரியா. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. நான் முடிஞ்ச அதோட நேம்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். ஸோ அங்கே போயிருந்தோம். ஸோ செக் அவுட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள். ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 டேஸ் அண்ட் 2 நைட்ஸ் அந்த மாதிரி. ஸோ செக் அவுட் வந்து அடுத்த நாள் 12:00 வந்து செக் அவுட் மாதிரி. ஸோ நாங்கள் அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கு 1:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 1:30 ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர 4:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 4:30 மேலே இப்போ வந்து அங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கினேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ இதோடு வந்து ஃபினிஷ்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி தான், ரொம்பலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ என்னெல்லாம் வாங்கினேன்னு மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 ஐட்டம் நினைக்கிறேன், 4 ஐட்டம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தைலம் வாங்கியிருந்தேன். ஸோ போன வாட்டி வந்து ஏற்காடு போனோம், ஸோ லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து அப்பவும் இதே மாதிரி ஒரு தைலம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் போனால் நான் வந்து மோஸ்ட்டாக பார்த்து பார்த்திங்கன்னா ஹனி அண்ட் இந்த மாதிரி தைலம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்க ஆசைப்படுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியோர் யூகலிப்டஸ் சாயில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அரோமா.